பார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன். குரு பயிற்சி 2019 கடகராசியை பற்றி இன்று நாம் காணவிருக்கிறோம். கடகராசிக்கு குரு எப்படி செயல்பட போகிறார்? நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை 54 நாழிகைகள் 14 வினாடிகளில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். அதாவது ஆங்கில தேதியில் 28/10/2019 பின்னிரவு 3:49 அதாவது விடிந்தால் 29/10 அன்று குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி அன்பர்களுக்கு தற்கால கிரக நிலை எவ்வாறு உள்ளது என்றால், 6 சனீஸ்வர பகவான், 6 கேது பகவான், 12 ராகு பகவான், 5 குரு பகவான் தற்போது உள்ள கிரக நிலை. குரு பயிற்சி ஆனவுடன் குரு சனி பகவானோடு இணைகிறார், கேது பகவானோடு இணைகிறார். ஆக கடகராசி அன்பர்களெல்லாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குரு பகவான் அவர்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகம். இருந்தபோதிலும் 6 இல்லம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். இங்கு வரும் குரு பகவான் கடன் வாங்கக்கூடாது. இந்த நேரங்களிலே இவர்கள் கடன் பெற்றால் அந்த கடனை அடைக்க பெரும் சிரமம் ஏற்படும். ஆக கடன் இல்லாமல் இந்த குரு பயிற்சியை நடத்தி செல்ல நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குருவோடு சனி சேர்வதால் அனைத்து விதத்திலும் நன்மை, ஆக தீமைகள் நடக்காது. நன்மைகளும் அதிக அளவில் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அங்கே 3 கிரகங்கள் ஒன்றாக கூடி சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இல்லத்தில் அமர்கிறது. இருந்தபோதிலும் நாம் அந்த குருவாகப்பட்டவர் கடகராசிக்குரிய யோக பலனை கொடுத்தே தீர்வார். இதை யாராலும் தடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அது குருவினுடைய சொந்த இல்லம், மூலத்ரிகோண இல்லம். ஆகவே குரு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் நோய், கடன், சத்ரு போன்றவற்றை அழிப்பார். சிறந்த மாத்திரைகள், சிறந்த மருத்துவர்கள், சிறந்த வழிகள் போன்றவை ஏற்பட்டு அவர்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலம் இது. 12 ராகு பகவான் இருப்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இருந்த போதிலும் குரு பகவான் பார்ப்பதனால் அவை யோகமாக மாறி சிலர் தொழில் நிமித்தமாக அல்லது வேறு காரணத்தினாலே இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்பட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள். உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம் போன்றவை நடைபெறும். கடகராசி அன்பர்கள் எல்லாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிரக அமைப்பிலே அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவர் அவரவர் ஜென்ம ராசிக்கு, ஜென்ம ஜாதகத்திற்கு ஏற்ப, கிரக அமைப்பிற்கு ஏற்ப, தசா புத்திக்கு ஏற்ப பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். இந்த கடகராசி அன்பர்கள், என்னை நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்குரிய ஜாதக பரிகாரங்களை முறையாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறி உங்களை வழி நடத்துகிறேன்.
நீங்கள் பொது பரிகாரமாக என்னென்ன செய்யலாம் என்றால், நவகிரகத்தை வியாழந்தோறும் சுற்றி வர வேண்டும். 108 முறை நான் கூறப்போகும் இந்த மந்திரத்தை கூற வேண்டும். தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் கூற வேண்டும். வியாழக்கிழமைகளிலே நவகிரக சன்னதி முன் கூற வேண்டும். இதுவரை திருமணமாகாத இருந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடும். குரு பகவான் 10வது இல்லம், 12வது இல்லம், 2வது இல்லத்தை பார்ப்பதால் இந்த யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உத்தியோக உயர்வு, வியாபார அபிவிருத்தி, வீடு வாகனம் தோட்டம் துறவு ஏற்படும். எல்லாம் கடன்பற்றத்தான் வாங்க முடியும். அதை நான் தெளிவாக கூறுகிறேன். சிலர்கள் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவார்கள். அவ்வாறு செய்யலாம். ஆனால் புது வரவில் புது சொத்து என்பது இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு சிறிது கஷ்டம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குருவுக்குரிய எந்திரம், குருவுக்குரிய மந்திரம், குரு மாலை போன்ற குருவுக்குரிய உபகரணங்கள், கிரகங்களுக்குரிய உபகரணங்களை வைத்துக் கொண்டு பரிகாரங்கள் செய்து 100க்கு 100 குரு பலனை நீங்கள் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். என்னை அணுகும் பொழுது உங்களுக்கு அனைத்து ஜாதக பரிகாரங்களை தெளிவாக கூறுகிறேன். அனைத்து க்ஷேமங்களும் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.